AJ's Kingdom. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட். இதுல வந்து எப்படி இதை வந்து யூசர் மேனுவல வந்து செட் பண்றது, இதோட யூசேஜ் என்ன, இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட எம்ஆர்பி ரேட் என்ன, இதெல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆல்சிடோவோட பிபி மானிட்டர், அதாவது பிளட் ப்ரெஷர் மானிட்டர், பிளஸ் வந்து இதுல பல்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நான் வந்து இதை வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன். இதை பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு காம்பாக்டான பேக்ல கொடுத்துருக்காங்க, கேரி பண்றதுக்கும் ஈஸியா கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம வந்து இதை ஓபன் பண்ணலாம். இப்போ இதை ஓபன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு மானிட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து யூசர் மேனுவல் அண்ட் வந்து ஆப்ஷன் செட் பண்ணுறதுக்காக ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ப்ராடக்டில் நமக்கு வருது. இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேட்டரியும் போடலாம், பேட்டரிக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ஏ பேட்டரி வந்து ஒரு நாலு பேட்டரி போடணும், அந்த மாதிரி பேட்டரிக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கானது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது, ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. நமக்கு வந்து எது பெட்டராக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட எம்ஆர்பி ரேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 2500 கிடைக்குது. இது வந்து ஆல்சிடோ பிராண்டோடது. இப்போ இந்த மானிட்டரில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு செட், ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் மெனு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ செட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த செட்டுங்கிற பட்டனை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து மானிட்டரில் வந்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஏங்கிறது வந்து நமக்கு பிளிங்க் ஆகும். இப்போ இதில் வந்து ரெண்டு யூசர் வந்து ஒரு டைமில் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஏங்கிறது இருக்குது. இப்போ நம்ம இந்த மெனு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு பீங்கிற ஆப்ஷனும் காட்டும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஏங்கிற ஆப்ஷனை வந்து செட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை வந்து ஏங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேங்கிறதுனால இங்கே வந்து நான் செட்டுங்கிறது கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயர் வந்து வருது. இப்போ இது வந்து 2021. அப்போ நான் வந்து இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே வந்து 2021 அப்படின்னு வருது. இதையும் நான் செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மந்த்து, அப்புறம் வந்து டே. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது 5th மந்த்து தான், 5th மந்த் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி 18th டேட்டு, அது வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். போட்டுட்டு நம்ம வந்து இங்கே செட்டுன்னு கொடுத்துட்றோம். இன்கேஸ் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா அதே மாதிரி தான் மெனு ஆப்ஷனில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து மந்த் வந்து 5, அதை வந்து நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே வந்து காட்டுது. டேயும் வந்து நம்ம வந்து இப்போ 18ங்கிறதுனால நம்ம இதை வந்து செட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து டைம் காட்டுது. டைம் வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம இப்போது டைம் வந்து ஒரு 10:47 அப்படின்னா 10:47 அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நம்ம செட் பண்ணிடுறோம். செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து மினிட்ஸ் கேட்குது, ஹவர்ஸ். இங்கே வந்து எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு 47 மினிட்ஸ். அதையும் செட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஸ்பீக்கரோட வால்யூம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குது. இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது. ஆஃப் பண்ணுறது இது ஸ்பீக்கர் வேண்டாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ ஆன் பண்ணேன்னா 1st லெவல், 2nd லெவல், 3rd லெவல். நான் வந்து இதில் 3rd லெவல் கொடுத்துட்டு இதையும் நான் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மானிட்டர் வந்து ஆஃப் ஆயிரும். இதில் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் செட் பண்ணியாச்சு. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கஃபோட கேபிளை வந்து இதில் ஜாயின் பண்ணணும். அதுக்காக இவங்க செப்பரேட்டடாக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்த கஃபோட கேபிளை வந்து ஜாயின் பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம எப்படி கையில் ஃபிட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கே ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு மெயின் வெயின் இருக்குது இல்லையா, இதிலிருந்து எக்ஸாக்டாக ஒரு 2 சென்டிமீட்டருக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து டைட்டாக மாட்டணும். இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து மாட்ட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம இதில் வந்து கையை விட்டுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க எங்கே மாட்டணும் அப்படிங்கிறது. நான் கரெக்டாக இங்கே மாட்டுறேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு டைட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக கொடுத்துக்குங்க. இது நம்ம கஃப் டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் வந்து ஸ்டார்ட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு வாய்ஸ் வரும். அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ரெஷர் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வரும். வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த கஃபில் வந்து ஏர் வந்து நமக்கு டைட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்.
டைட் ஆயிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. இதில் எனக்கு ரிப்போர்ட் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நார்மல்னு வந்திருக்கு. இப்போ சிஸ்டாலிக்ங்கிறது வந்து நம்ம ஹை ப்ரெஷர்னு சொல்லுவோம், டயஸ்டாலிக் அப்படிங்கிறது வந்து நம்ம லோ ப்ரெஷர்னு சொல்லுவோம். லோ ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு 80 இருக்கலாம், 80க்கு கீழே ஒரு 70 வரைக்கும் நமக்கு போகலாம், அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து லோ ப்ரெஷர் சொல்லுவாங்க. இது வந்து ஹை ப்ரெஷர் வந்து 120 இருக்கலாம், 120க்கு மேலே ஒரு 125-130 வரைக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு ஹை நார்மல்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு போச்சு அப்படின்னா ஹை பிபி சொல்லுவாங்க. இப்போ பல்ஸ் வந்து எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து 85 டைம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணுது. இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ப்ரெஷர், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் ப்ளஸ் வந்து பல்ஸ் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அதில் விசிபிள் ஆயிடுது. இப்போ வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க, ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கவங்க இருக்காங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிஷின் நம்ம வீட்லேயே வச்சுக்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். அதனால் இப்போ இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கேஜிஸ் கிங்டம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.